அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, உங்கள் கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இந்த நகைச்சுவை தொடரை பார்த்து மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். அவங்க அவங்க வெட்டுற குழியில அவங்களே விழுந்துடுவாங்க. டிங் டிங். தெரியுமா? நீ ஒத்துக்கறன்னு சொன்னதை நான் உங்ககிட்ட போய் சொல்றேன். நீ சொன்ன மாதிரியே வந்துருவல கெனிச்சி. அப்போ கெமுமாக்கி உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்கற. ஆனா எனக்கு என்னமோ இது விசித்திரமா தோணுது. தம்பி, ஓவரா திங்க் பண்றன்னு நினைக்கிறே, கொஞ்சம் நிறுத்தி வை. சரி சரி, உன் இஷ்டம். அந்த ஹிட்டோமிக்கிற பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும் நினைக்கிறேன். சரி, வீட்டை பாத்துக்க கிளம்புற, சீக்கிரம் வந்து சேரு. இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல. முதல்ல யுமிக்கோ யுமிக்கோனா, இப்ப ஹிட்டோமி ஹிட்டோமிங்கிறான். சமமானவங்க அப்படி இருக்கும் போது அசால்ட்டா பாத்துப்பான்னு ஈஸியா சொல்றியா? என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. சரி சரி, ஏதோ தெரியாம சொல்லிட்ட. ஹிட்டோமிக்கு எந்த பிரச்சனை வராம நீதான் பாத்துக்கணும். அப்படியே சேரு ஆண்டி. ஹிட்டோமிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன நம்புங்க. அது அப்படிதான் இருக்கணும். உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஓகே தம்பி, நான் போயிட்டு வரேன், பத்திரமா பாத்துக்கோ. ஓகே ஆண்டி. ஊர்ல எல்லாரும் இவங்க வச்சிருக்காங்களா, ரொம்ப தான் சீன் போடுறாங்க. போறதுக்கு முன்னாடி உனக்கு ஹிட்டோமி அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போறேன், அப்பதான் நீங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்க முடியும். ஹலோ, என் பேரு கெனிச்சி. நான் உங்களை கவனிச்சுக்கிறதுக்காக. பண்டியா, ஏன் என்ன சொன்ன? இது என் செல்ல பையனா வளர்த்துட்டு இருக்க, இன்னொரு வாட்டி அப்படி சொன்ன. அம்மா வெளியே போயிட்டு வர வரைக்கும் வீட்டுல எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்ல பிள்ளையா இருக்கணும், சரியா? கெனிச்சி, ஹிட்டோமி பத்திரமா பாத்துக்கணும் சொல்றது புரியுதுல? சரி, பை பை ஹிட்டோமி, போயிட்டு வரேன். நீ ஜாக்கிரதையா இரு, நான் கொஞ்சம் இடத்துல வந்துடுறேன். நீ பேசுறதும் புரியும், உன்ன மாதிரி ஆளுங்க பேசுறது நல்லாவே புரியும். நீ எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்க நான் தெரிஞ்சுக்கலாமா? பிபிபி, அப்படியா விஷயம்? அதனாலதான் இப்படி நடந்துக்கறியா நீ? அட்டோரி, இது என்ன சொல்லுது? சொன்னா உனக்கு புரியாது. நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்றேன், அதுக்கப்புறம் இதுக்கு நீ அம்மாவா மாற போறப்பார். எதுக்கு ரெடியாரு? என்ன சொல்ற? என்கிட்ட இருக்கிற இந்த லெதர நமக்கு தேவையான பொம்மை மாதிரி மாத்த முடியும். இதை யூஸ் பண்ணி பாரு, உடனே நீ ஹிட்டோமி அம்மாவா மாறி போயிடுவ. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னப்பா சொல்ற? உப்பு மூட்டை தூக்கிட்டு சுத்த சொல்றான் பையன். ஐயோ, அப்புறம் பையன் சொன்ன பேச்சு கேட்டு நடந்துகிட்டீனா உனக்கு நல்லது. ஐயோ, தலையெழுத்து. பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா? நீ குழந்தைக்கு ஆட்டம் காட்டு, நான் கிளம்புறேன். பை பை, என்ஜாய். ஹலோ, குட் ஈவினிங் ஆண்டி. அப்படியா? சரி சரி, வா.
இந்த ரூம பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கும் போல இருக்கு ஆண்டி. கெனிச்சிக்கு உங்க பிக்கு மேல ரொம்ப கோவம் வருது போல இருக்கு, அதான் இப்படி பண்ணிருக்கான். இல்ல அதெல்லாம் உண்மை இல்ல, முதல்ல என்ன டார்ச்சர் பண்ணது உங்க ஹிட்டோமே தான். பொய் சொல்லாத, உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் பைக்கிட்ட இப்படிதான் நடந்துப்பேன். உங்க பிக் எல்லாருக்கிட்டயும் மரியாதையோட நடந்துக்க கூடியது, ரொம்ப நல்ல செல்லம். என்ன சொல்றீங்க ஆண்டி, இனிமே இத நானே பாத்துக்கணும் சொல்றீங்களா? ஆமா, உன்ன மாதிரி நம்பிக்கையான ஆளு ஹிட்டோமிய பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க எம்மாக்கி? சரிங்க ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். இனிமேல் அவன் யார்கிட்டயும் எந்த வம்பம் பண்ணாம அவன் ஒழுங்கா இருக்கணும், அதான் அவனுக்கு நல்லது. டிங் 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 டிங். முயலா மாறி போன சிஷிமாரு, என்ன நடக்குது பாக்கலாமா? டிங் டிங். வீட்டுக்கு போலா? இல்ல இல்ல, நான் வரல. இன்னைக்கு முயல பாத்துக்க வேண்டியதான் என்னோட வேலை. என்னது உன் வேலையா? இன்னைக்கு போலாம். ஓ, இந்த பக்கமா? முதல்ல எனக்கு சாப்பிட குடுக்கல. சரி, இந்த யுமிகோ. தேங்க் யூ. ஏ, இந்த சாப்பிட ரொம்ப பசியா இருக்கியா? ஏ, என்னாச்சு உனக்கு? யுமிகோ எவ்வளவு பாசமா குடுக்கற, சாப்பிடு. போ சாப்பிடு, போய் சாப்பிடுன்னு சொல்றல்ல, எழுந்துரு. அது ஓடுது, யாராவது புடிங்க, சீக்கிரமா புடிங்க, அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஏய் ஓடாத, நில்லு. அது அது அங்கதான் இருக்கு. இதுதான் நல்ல சமயம், நான் அதை எப்படியாவது புடிச்சிடணும். நினைக்கிறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் அதை புடிச்சிடுறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நீ யாரை தேடி தேக்கினச்சி? ஷின்சோ, ஸ்கூல்ல நாங்க வளர்த்துட்டு இருந்த முயல் காணாம போயிடுச்சு. சிஷிமாரு, கெனிச்ச என்னைய அப்படி பாக்குற? நீ கண்ணாப்பண்ண யோசிக்காத, அப்புறம் நான் மாட்டிக்குவேன் சொல்லிட்டேன். சிஷிமாரு, எனக்கு இந்த விஷயத்துல நீதான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுப்பா பிளீஸ். அது கிடைக்கிற வரைக்கும் நீதான் முயலா நடிக்கணும். முயலா மரணமா? நான் டாகி ஆச்சே. பாவம் பா, கெனிச்சி தான் கேக்குறாளே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. பிளீஸ், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணு. நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். இந்த ஒரு வார்த்தை தான்பா நான் அடிக்கடி மாட்டிக்கிறேன். அடி அடி, அழகா தான் இருக்கு. ஆட பெருசாக்கற நிஞ்சா டெக்னிக். இந்த இத கண்ணல பாத்துக்கோ. கூட கூட. வாவ், சூப்பர். இப்ப எப்படி மயில் மாதிரி இருக்கனா? சூப்பரா இருக்கு, அழகா இருக்கேன்னு சொல்லு. போகலாம். நீ முன்னாடி போயிருக்கு, எனக்கு ஒரு சின்ன
நானே ஹோட்டல்னு சொன்னது என்ன கூண்டுக்குள்ள போட்டு மாட்டி விட்டு போறியா? ஏ கெனிச்சு என்ன யாரும் ஏமாத்த முடியாது, அது சிசுமாறும்னு எனக்கு நல்லா தெரியும். நாம அந்த ஒரிஜினல் முயல் எங்க இருக்குன்னு தேடி அதை ஒளிச்சு வச்சிடலாம். என்ன சொல்றேன், எதுக்கு மறைக்கினா? ஒரிஜினல் முயல மறைச்சு வச்சிட்டோம்னா அப்புறம் சிசுமாறும் முயலாவே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப சூப்பர் பாஸ். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. முதல்ல கெனிச்சிய கூப்பிட்டு என்ன விஷயம்னு விசாரிக்கணும். டிங் டிங். என் நண்பன் போல யாரு மச்சான், அவனுக்கு நீட்டி நீட்டி காதே வச்சான், நீ எங்க போன எங்க மச்சான்? பாஸ் அங்க பாருங்க. ஏய் அங்கேயே நில்லு, எங்கேயே ஓடாத. நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி உன்னை அங்கேயே நிக்க வைக்கிறேன். எப்படி பண்ண பாத்தியா? சூப்பர் பாஸ் கலக்குறீங்க போங்க. டிங் 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 டிங். போன் டெக்னிக்கை வச்சு உன்னைய எப்படி மடக்கணும் பாத்தியா? ஆனா இந்த கெனிச்சியும் ஷின்சோவும் என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. காணாம போன முயலை கண்டுபிடிச்சிட்டியாமே, வெரி குட். ஆமா கரெக்டா பிடிச்சு கண்டுபிடிச்சோம். கெனிச்சி இன்னொரு கேக் எடுத்து சாப்பிடு. நீ சொன்ன நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். ஓ நோ, சிஷி மாரு மறந்துட்டோம். அச்சச்சோ, ஏ என்னாச்சு? சரி நாங்க போயிட்டு வரோம். ஏன் உடனே கிளம்புறீங்க? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. இல்ல எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி நாங்க போயிட்டு வரோம் ஆண்டி. ஆ சரி சரி சிஷி மாரு, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உனக்காக மீன் கூட கொண்டு வந்திருக்கோம். அட என்னாச்சு சிஷி மாரு, சாப்பிடாமே இருக்க? ஐயோ சிஷி மாரு நிஜமாவே முயல மாறிட்டானா? அட கடவுளே, இப்ப என்ன பண்றது தெரியலையே. இப்ப ஹட்டோரியல மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். சாக்லேட் ரோல் நல்லா இருக்கே, நான் எடுத்து சாப்பிடவா? சாப்பிடு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே சிஷி மாரு. நான்தான் இங்க இருக்கேன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் அழுவுற? நீ கூந்துக்குள்ள இருந்து எப்படி வெளிய வந்த சிஷி மாரு? இது எல்லாத்துக்கும் காரணம் ஹட்டோரி தான். டிங் டிங் டிங். அனுமதிக்க முடியாது. இனிமேலாவது ஒழுங்கா இருங்க. டிங் டிங். ஃப்ரெண்ட்ஷிப் டே பரிசு. டிங் டிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லேட் ஆயிட்டே இருக்கு. ஏன் இந்த கேமமாக்கி வரீங்க? நான் வந்துட்டேன். கேமமாக்கி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இந்த என்னோட கிஃப்ட் வச்சுக்கோ. ஏய் தேங்க்ஸ். கேமமாக்கி கலக்குறா, கேமமாக்கி கலக்குறா. இத நான் மறக்கவே மாட்டேன். ஏய் ஒரு நிமிஷம் நில்லு யுமிகோ. ஓகே, இப்ப நம்ம கிளாஸ்ல பாக்க போற லெசன் என்ன தெரியுமா? இது என்னால நம்பவே முடியல. கேமமாக்கிக்கு யுமிகோ சாக்லேட் குடுக்கற, எனக்கு குடுக்க மாட்டேங்கிற. இவ வித்தியாசமா நடந்துக்கறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னாச்சு, என்ன வேணும் உனக்கு? அது அது ஒண்ணு இல்ல.
சே, இந்த யூமிக்கு ஏன் இப்படி பண்ற? இதுக்கு அவளை நினைச்சாலே கோபமா வருது. யூமிக்கு எப்படி எனக்கு சாக்லேட் கொடுக்காம இருக்கலாம்? சே, எனக்கும் தெரியும், உதவி செய்ய தயாரா இருக்கு. பரவாயில்ல கெனிச்சி, சொல்லு. எனக்கு தெரியல, நாங்க ரெண்டு பேரும் சண்டை கூட போடல, அப்புறம் ஏன்னுதான் புரியல. யுமிகோ ஏன் இப்படி பண்றதுதான் எனக்கு தெரியல. சரி சரி கெனிச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் யுமிகோ ஃப்ரெண்ட் ஆவா, அது என்னுடைய பொறுப்பு. டிங்கிங் டிங்கிங் டிங்கிங். தெரியுமா? ஓஹோ, அந்த கியோ முன்னாடி சாக்லேட் குடுத்தியா? டிங் 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 டிங். இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டிங் 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 டிங். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கியோ தான். ஐடியா கிடைச்சிருச்சு கெனிச்சி, உன் பிரச்சனையை நான் எப்படி தீர்க்க போறேன் பார். சாக்லேட் சாக்லேட், நான் சாப்பிட போறேன் சாக்லேட். யுமிகோ கிட்ட இருந்து ரெண்டு பார்சல் பண்ண சாக்லேட்டை வாங்கியிருக்கேன். இது அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோபப்படுவா தெரியுமா? அதெல்லாம் கோபப்படாது பை, சொன்னே எனக்கு கொடுங்க, வெட்டி விடுங்க. இந்த மாதிரி கேட்டலாம் சாக்லேட் தினவே கூடாது. அது மட்டும் இல்லாம இது யுமிகோ கொடுத்தது, ஒழுங்கா உன்னை திருப்பி கொடுத்துட்டு உன்னை நான் கையில வச்சுக்க போறேன். பாஸ், இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாஸ், ஒண்ணு எனக்கு கொடுங்க பாஸ். கெமமாக்கி, நீ இப்படி எல்லாம் பண்ணுவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அப்படியா விஷயம்? நீ தான் இந்த விளையாட்டு சும்மா விட மாட்டேன். எனக்கு சாக்லேட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. எனக்கு சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும், நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐயோ கெனிச்சி, அப்படிலாம் சொல்லாத, எனக்கு தெக்க தெக்கமா வருது. இதுங்களை எப்பதான் மாறுங்களோ தெரியல. அவ யாருக்காவது சாக்லேட் கொடுக்கணும்னா அது உன்ன மாதிரி ஆளா இருக்கணும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தானே சாக்லேட் கொடுப்பாங்க, அப்ப நீ அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? எதோ மாறுது. கடைசி நேரத்துல என்ன கூட அம்போன் எல்லாரும் சேர்ந்து அற்புதமான கட்டுமரம் செஞ்சிருக்கேன். இதுல நான் யுமிகாவை கூட்டிட்டு ஊரை சுத்த போறேன். வரட்டுமா கெனிச்சி? ஏய் ரொம்ப பேசாத, பெரிய டைட்டானிக் கப்பல் வச்சிருக்க. இந்த மாதிரி நீ இன்னொன்னு செய்ய முடியாது, ஏன்னா இத செஞ்ச கார்பெண்டர் கிட்ட இந்த மாதிரி பழகியே இல்ல தெரியுமா? இந்த மாதிரி நாங்களும் உருவாக்குவோம். உருவாக்கி 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 கரையிலேயே ஊர்ந்துட்டு யுமிகோ காத்துட்டு இருப்பான். கிளம்புறேன். இதே மாதிரி நாமளும் ரெடி பண்ணனும். ஆனா எப்படி செய்யறது எனக்கு தெரியாதுப்பா. இப்படி யூஸ் பண்ண பொருளை வச்சு நாம ஏற்பாடு பண்ணலாம். எல்லாரும் தூக்கி போட்ட இந்த காலி கேனை வச்சு நாம போட் செய்யலாம் கெனிச்சி. கேன்லயே போட்டா? ஐ
எடுத்துக்கோங்க. ஆனா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்ல பசங்க, இங்க இருக்கிற எல்லா கனையும் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் பாட்டி. எதுக்கு ஆணிய வாய பாக்குற? நான் ஒண்ணு வாய பாக்கல, எப்ப கேனை காலி பண்ணுவேன்னு அந்த கேன் எனக்கு வேணும். கேன் கொடுத்ததுக்கு நன்றி, நான் வரேன். என்னது இந்த கிரவுண்ட்ல ஒரு காலி கேன் கூட இல்லையே. எதிர்பார்த்ததை விட பெரிய கேனா கிடைச்சிருக்கு. சூப்பர், அப்படியே ஓட்டிட்டு போயிடவேன். பாத்து மெதுவா பண்ணு, இல்லனா உனக்கு அடிபட்டுடும். கேன பத்திரமா பாத்து சீல் பண்ண, என்ன புரியுதா? நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சிசுமாரு இன்னும் காணுமே. நாம நினைச்ச மாதிரியே பண்ணிட்டோம் இல்ல பாக்கியோ? யார் சிசுமாருவா? எவ்வளவு வேகமா வரும்? டிங் டிங் சிசுமாரு, மெதுவாவா? என்ன சொன்னக்கு என்ன பண்ற நீ? நம்ம கிட்ட மாட்டினா நாம விடுவோமா? சிசுமாரு ஏன் இப்படி பண்ண சொல்லு. உனக்கு அதுவே இல்லையா? கேக்க அவ்வளவு கொண்டு வந்த என்னன்னு தெரியல. ட்ரம் கடையில திடீர்னு வெடிச்சது, ட்ரம் வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்ற நீ? சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. மறுபடியும் கேன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் போட் செஞ்சுக்கலாம். என்ன இப்போ மறுபடியும் கேன்ஸ் கிடைக்கும், மறுபடியும் சூப்பரா போட் செய்யலாம். என்னது இங்க வச்சிருந்த காலி கேன் வண்டியை யார் எடுத்துட்டு போனது? இங்க யாருகிட்டயாவது காலி கேன் இருந்தா கொடுங்க, நாங்க இந்த நகரத்தை சுத்தம் பண்ண நினைக்கிறோம். காலி கேன் வரவில்லையா? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விட கூடாது. எப்படி போட்டு போறாங்க? என்னோட